ஸ்ரீ மகா நமஹ ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்று வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடம் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய கடைக்கு செல்வோம் யுக்தக் கர்மஃபலம் டெக்வா சாண்டிமா அப்னோட்டினைஸ்டிகிம் அயுக்த காமகாரேண ஃபலே சக்தோ நிபத்தியதே தி ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் கர்ம பலம் டெக்வா அதாவது நம்ம என்ன கர்மம் செய்கிறோமோ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ நம்ம என்ன வினை செய்கிறோமோ அது பலன் அது கேட்ட பலம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பலன் என்ன அப்படின்னா நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி பகவான் நம்மளுக்கு திருப்பி செய்கிற விஷயத்தை தான் பலன் அப்படின்னு வந்து சொல்வோம் இதை தான் வந்து நிறைய பேர் எடு செஞ்சால் இதுதான் பலன் இந்த பலன் கிடைக்கணும்னா நீ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வாள் பலன்னா என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது நல்ல வேலையாக இருந்ததுன்னா அதுக்கு நமக்கு பா பாராட்ட விதமாக பகவான் திருப்பி செய்கிற ஒரு செயல்தான் பலன் ஆனால் யுக்த கர்ம பலம் டெக்வா சே நல்ல செயல் செய்கிறோம்னா அது கேட்ட மாதிரி எந்த செயல் செய்கிறோமோ அது கேட்ட மாதிரி பலன் கிடைக்கும் சாந்தி மாப்னோட்டி நேஷ்டிக்கும் நல்லது செய்கிறவாளுக்கு எப்போயுமே மா மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் நல்லது செய்கிறவாளுக்கு நல்லது தான் நடக்கும் அவள் எப்பயுமே வந்து சாந்தமாக இருப்பாள் அவள் எப்பயுமே வந்து அமைதியாக பகவான் நினச்சிட்டு இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பகவான் நிறைய செய்வர் அப்படின்னு சொல்கிறான் யுக்த கர்ம பலம் டெக்வா சாந்தி மாப்னோட்டி நேஷ்டிக்கும் அயுக்த காமகன ஃபலேசக்தோ நிபர்த்ததே அதாவது கெட்ட வினைகள் செய்கிறவாளுக்கு பாவம் செய்கிறவாளுக்கு அந்த பாவத்தை விட அவளுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பெ பெருசாக செய்வாராம் நம்மளோட பகவான் நல்லடு செஞ்சோம்னா நம்மளுக்கு திருப்பி நல்லெடு செய்வார் பகவான் கெட்டடு செஞ்சோம்னா இந்த நீ செஞ்சது கெட்டது இனிமேல் தன் வாழ்க்கையில் நீ ரிப்பீட் பண்ணக்கூடாது இதை திருப்பி இன்னொரு வாட்டி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம பகவான் வந்து பனிஷ்மெண்ட் தருவாராம் தண்டனை தருவாராம் அம்மாதிரி தண்டனை தந்தால் அவர் வந்து தண்டனை தர ஆரம்பிச்சிட்டாருனா நம்ம இவன் சின்னவன் இவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க மாட்டா வயசு வரும் பார்க்க மாட்டா இந்த மாதிரி இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படின்னு பார்க்க மாட்டா எல்லாருக்கும் சரிசமமாக அவ என்ன தப்பு செஞ்சாலோ அந்த தப்புக்கு ஏற்றா மாதிரி ஒரு தண்டனையே தருவாராம் அதனால் ஒரே நேரத்தில் கண்டிப்பாகவும் அதே நேரத்தில் கருணையோடும் இருப்பவர் ஒரே ஒருத்தர் அவர்தான் கடவுள் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மருமகளின் கடை தலைப்பில் ஒரு நீதி கடையை பார்க்க போகிறோம் என்னாருன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட பேர் சொல்ல சொல்லப்படலை அந்த கிராமத்தில் வந்து ஒரு பணக்காரர் இருக்கார் அவர் எவ்வளோ பணக்காரர்னா அந்த கிராமத்தை மட்டும் இல்லை அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஐந்து ஆறு கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த கிராமத்தில் இருக்கிற இவர் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வட்டாரத்தில் இந்த ஏரியாலேயே இவர் தான் பணக்காரன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே அதனால் ஏதாவது உதவி வேணும்னா எதாவது பண உதவி வேணும்னா எங்களுக்கு பணம் வேணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தரையலாம் அப்படின்னு கேட்டால் தருவாராம் அவர் அதுவும் எப்படி தருவார்னா அவ்வளோ அவனை அள்ளி அள்ளி தர மாட்டார் அவள் கேட்கறதுல பாடி தான் தருவார் அதுவும் கஞ்சத்தனத்தோடு தான் தருவார் அதுவும் தர்டையும் அவர் என்ன பண்ணுவார்னா இப்போ நான் தரேன் தரையில கடனாக நீ இதை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு ஒரு மாதமும் நீ அதுக்கு செலுத்துறதுக்கு எவ்வளோ தாமதமாக்குறியோ ஒரு ஒரு மாதமும் வட்டி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் கடைசியில் எனக்கு தான் லாபம் உனக்கு லாபம் இல்லை அதனால் கடன் வாங்கணுமான்னு யோசித்து முடிவெட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாராம் அந்த பணக்காரன் அவ்வளோ ஒரு கஞ்சத்தனத்தோடையும் ஒரு ஈன குணத்தோடையும் இருந்தார் அந்த பணக்காரன் அப்படிப்பட்ட பணக்காரனுக்கு வந்து ஒரு பிள்ளை ஒரு புடல்வன் இருக்கார் அவனும் அதே மாதிரி க கஞ்சத்தன கஞ்சத்தனத்தோடு தான் இருக்கான் அவனும் அதே மாதிரி அவனும் அதே அதே மாதிரி கஞ்சித்தனத்தோடு தான் இருக்கான் அந்த மகனுக்கு அந்த புடல்வனுக்கு கல்யாணம் ஆறுது ஆறுது அந்த ஆட்டுக்கு ஒரு மருமகள் வரா ஒரு மணமகள் வரா அந்த இது அந்த பையனுக்கு அந்த புடல்வனுக்கு ஒரு மனைவி வரா இவா ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வாழ்ந்து வரா இனிமேல் சந்தோஷமாக வாழ்ந்து வரும்போது அந்த மருமகளுக்கு அவரோட மாமனாரான இந்த பெரிய பெரிய பணக்காரனை பற்றி தெரிய வர்றது எவ்வளோ கஞ்சத்தனத்தோடு இருக்கான் எவ்வளோ கெட்ட கெட்ட விஷயம்லாம் செஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னு தெரிய வர்றது அதனால் அந்த பெரிய கஞ்சத்தனமாக அந்த பணக்காரனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் அது ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆசையை நிறைவேற்றவும் செய்கிறாள் அது எப்படி செஞ்சா அது என்ன பாடம் நாயிரம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்